Hi and welcome to Time Pass with me, Vignesh Karthik. எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்கிறாங்க சார். அவன் அப்போ ஐட்டங்கார கூட கிடையாதான். அன்னைக்கு வெறும் புறா வளர்க்குற பையனாக இருந்தவன், அதுலேருந்து அவன் வேறு லெவல் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க சார். இன்னைக்கு ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கை, நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பாலாஜி மோகன் என் கையில் 3 ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அதில் 3 ஸ்கிரிப்ட் இருக்குது சார், இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பட் இதில் ஒன்று தான் நான் உங்களுக்கு எழுதுனேன், பாக்கி ரெண்டும் நான் ஜென்ரலாக பண்ணது அப்படின்னு. பட் எது எனக்கு எழுதின ஸ்கிரிப்ட்னு அவர் சொல்லலை. மூணுமே படிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருந்த ஸ்கிரிப்டை நான் அவர்கிட்ட கொடுத்தேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. இதுதான் சார் நான் உங்களுக்கு எழுதின ஸ்கிரிப்ட் அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் மாறி இந்த படம் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வந்து அவர் ரைட் அப் கொடுத்து அதை பார்த்து ஓகே பண்ணார். அண்டு அவருக்கே தெரியாது அந்த டைமில் வந்து இந்த ப்ரொஃபஷனலாகவும் சரி அண்ட் பர்சனலாகவும் கொஞ்சம் ஒரு லோவில் இருந்தேன் அந்த டைமில். அப்போ அவர் அந்த ஓகே சொன்னது தான் வந்து ஒரு பெரிய பூஸ்ட் எனக்கு. அண்டு அப்போலேருந்து இன்னை வரைக்கும் ஐ திங்க் நான் ஸ்டாப் இட்ஸ் வின் ஒரு 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 ரேஸ் மாதிரி இட்ஸ் பின் கோயிங் அண்ட் ஒரு ஒரு பாசிட்டிவ் புஷ் வந்து ரைட் த்ரூ த ப்ராஜெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் அதுக்கு தனுஷ் சார் தான் ஒரு பெரிய காரணம். 3 ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு எங்கள் டிஎன்ஏ காம்பினேஷனில் 3வது படம். 3 வந்து வெரி வெரி க்ளோஸ் டு அ ஹார்ட்டாக இருந்தது அந்த ஃபிலிம். பட் டியூ டு சர்டன் ரீசன்ஸ் அது வந்து சரியாக போகாத மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது விஐபி வந்து ஒரு பயங்கர பூஸ்டாக இருந்தது அன்எக்ஸ்பெக்டடாக. அதே மாதிரி இந்த மாதிரி இப்போது நீங்கள் கொடுத்துருக்குற ஜென்ரலாக எல்லாருமே கொடுத்துருக்குற ரெஸ்பான்ஸ் இந்த ட்ரெய்லர்ஸ் எல்லாத்துமே இது வரைக்கும் இருக்கிற பஸ் பார்த்தா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு விஐபிக்கு இருந்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷமான தருணம் இந்த படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் தொலைக்காட்சியில் எத்தனையோ வருஷம் ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணால் கூட சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன். எனக்கு ஆல்ரெடி பாலாஜி மோகன் சாருடைய நல்ல ஒரு வாய்மொழி பேசும் படத்தில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரோல் அதுவும் தனுஷ் சார் கூட நடிக்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இதுவரை நான் அழுது நடிச்சலாம் எந்த படத்துலையும் நடித்ததே இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அப்போ பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ரோபோ சார், எனக்கு வந்து எப்பயுமே வந்து ரோபோவோட டேலண்ட் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் வெளியே வரல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து ஐ திங்க் ஐ ஹோப் ஐ ஹவ் கிவன் டூ அண்ட் டன் ஜஸ்டிஸ் டு அவரோட டேலண்ட். இதுக்கப்புறம் வந்து அவருக்கு இந்த படம் அவருக்கும் பெருசாக இருக்கும், அவரும் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலம். ரோபோ சங்கர் ஃபினாமினல் டேலண்ட், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். இந்த டேலண்ட் வந்து இவ்வளோ நாள் இந்த இடத்துக்கு ஏன் வரல எனக்கு தெரில, பட் இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன், கடவுளையும் வேண்டிக்கிறேன். ஒரு அவருடைய ஒன்லைனஸ் இந்த படத்தில் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வயிறுக்குழுங்க சிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் ரோபோ சங்கர் அவர்களும் அவருடைய காமெடி டைமிங்கும் கூட. இந்த ஏரியாவில் எது நடந்தாலும் மாறிட்ட கேட்டு தான் நடக்கணும். அப்பா நான் போலீஸ் கிட்ட போக போறேன். நாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் போக போறோம். இட்ஸ் எ ஃபன்னி கேர்ள் மாதிரி. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் இப்போன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. 15 வருஷமாக ஒரு சிங்கராக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். தனுஷ் சார் கூட ஒரு 8 வருஷமாக இப்போ பழகிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அண்ட் சடனாக இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஆஃபர், அதுவும் அவர் படத்தில் கூட நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ், அதுவும் போலீஸ் ஆஃபீஸர் ரோல், இதெல்லாம் எல்லாமே சடனாக வந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. Thank you.